படையெல்லாம் தாண்டியது. கண்ணைத்து சேவைத்தான் செங்கூற்றவர். இவர்கள் மறைவதை இரவு பெரியவர்கள் சாந்தர் சந்திரமதி கண்ணகி நாராயணி இவர்கள் மறைவதை இரவு தாய்மார்களே, நண்பர்களே, நாமக்கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலை குழு சார்பாக நன்றி நன்றிகள வணக்கம் வணக்கம். சென்று வளர்ந்த தென்னகத்தம் பூங்காவுடைய சிந்தோர் அனுபவம் இது அகிலமலா பாராட்டி அன்புடன் வரவேற்கும் தமிழ் பெருமைக்கு தெற்கு முடி முதல் திருநங்கட வரை உன்னை புகழாத மனிதன் ஒருவர் இல்லை என உன்னை நான் வரவேற்கிறேன். தமிழி கலையில் சிறந்தார், காரியற்றால் உயர்ந்தார். இத்தென்னாட்டு புகழ் எந்த நாட்டில் இல்லை என எண்ணற்ற பாவலரும் நாவலரும் போட்டு புகழ் பார்வை தென்னாட்டிலே 64 கலை உண்டு. இந்த 64 கலை தன சிறந்த கலந்த நாடக கலை அரும்பெரும் கலையிலே பங்கோடு இயக்கம் எங்களுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் விடிமுறை அமையத்து தரும்படி பணி வன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். உமா மகேஸ்வரா தாயை பராசக்தி உன்னை வழங்காத நாளிலே நினைக்காத நேரமில்லை. உனக்கு தினந்தோறும் மழை தூய் பாதை பூஜை செய்யும் உன் பக்தருக்கும் என் நாட்டு மக்களுக்கும் எந்த குறையில்லாமல் நீதான் அருள் புரிய வேண்டுமையிலே அருள் புரிய வேண்டும். இந்த காசுமா நகரத்தை வாழையடி வாழையாக ஆட்சி செய்து கொள்கிறோம்.
தரப்படா தரப்படாத்து பின் காசு மன்னராகின இந்த காசு மகத்து நீதியோடு நேர்மையோடும் சத்தியம் காக்க தர்மம் நினைக்க எனது மக்களுக்கு எந்த குறையிலாமல் ஆட்சி செய்து வருகிறேன். எனது ஆட்சியில் ஆலைகளுக்கு தினந்தோறும் ஆறுகால பூசை நடைபெற்று மாதம் மும்மாறில் மாதம் பொன்னாளில் மடைபிடித்து எனது மக்களால் சீரோடும் சிறப்போடு குறையிலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காசுமாரே ஒரு சத்துள்ள நாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முன்னர் காலத்தில் அருச்சந்திர பூமதி இந்த காசியிலே காலெடுத்து வைத்த காலத்திலிருந்து அன்று முதல் இன்று வரை காசுமார் நகரமும் வாழ்கிற மக்கள் எந்த குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தால் மக்களுக்கு குறையே இருந்தால் அதை தீர்த்து வைப்பது ஒரு மன்னனுடைய கடமை அல்லவா? மந்திரிக்க அழகு வரும் பொருள் உரைத்து சொல்லியிருக்கிறார்கள். என்றைக்குமே எனக்குமோ சபைக்கு வரக்கூடிய மந்திரி இன்னும் காணவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒன்றும் புரியவில்லை. நான் கால தாமதமாக வர காரணம் என்னவென்றால் மாறு வேடம் தரித்து நகர சோதனைக்காக சென்றிருந்தேன் மன்னா. இருக்கக்கூடிய தேவாலயம் சுமாலயம் பிரமாலயம் கிருஷ்ணாலயம் காளியாலயம் மாரியாலயம் ஜக்கமாலயம் இது போன்ற ஆலயங்களில் காலை சண்டி உச்சகம் தாயிரத்தை அர்த்தசமம் பள்ளி என்று சொல்லப்பட்ட தெய்வங்களுக்கு ஆறுகால பூசை நடைபெற்று நமது மக்களால் சீரோடு சிறப்போடு உரையிலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயம் தொடர்ந்து செலவும் நன்றி கூறுகிறார்கள். கோவில் ஒன்று குடியிருக்க கூடாது. கோவில் பெயரே குடியிருக்கும். ஆனால் நமது பகுதியில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் ஆறுகால பூசைகள் முறைப்படி நடைபெறுகிறது. எந்த குறையும் அது குறையே இல்லை. அமைச்சரை தாங்கள் சொல்ல பார்த்தால் மிக்க மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம நாட்கள் ஆறு பேருக்கு ஒரு அன்னச்சத்திரம் மூன்று பேருக்கு ஒரு தண்ணீர் அமைத்து நமது மக்கள் உடல் வந்து விட்டு சுவைச்சுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? மன தாங்களும் ஆறு மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்திரம் அமைக்க சொல்லியிருந்தீர்கள். நான் அதில் சற்று திருத்தம் செய்துள்ளேன். நமது நாட்டு மக்களை நலன் கருதி மூன்று மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் சரி ஒரு மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தரம் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களின் நலன் கருதி கருதி ஒன்றரை மைலுக்கு ஒரு அரசு மதுபான கடைகளும் திறந்துள்ளோம். அமைச்சர் உண்மை ஏனென்றால் நமக்கு மக்கள் வரிப்பணம் அவர்களும் சந்தோஷமாக இருந்தால் தான் நாமளும் ஆட்சி புரிய முடியும். வேண்டு பொருளை அவர்களுக்கு கொடுப்பதான தங்களுடைய பழக்கம். கடை அடைச்சா 150 ரூபாய் கொடுத்து வாங்க கூட ஆளுக்கு அமைச்சரே எதுக்காக இருந்தாலும் நாட்டுக்கு முதுகு எழும்போது விவசாய பொருள் மக்கள் இல்லையா? யாருக்கும் குறை இருந்தாலும் விவசாய மக்களுக்கும் குறை இருக்க கூடாது. உண்மையில் செய்ய வேண்டிய பொருள்கள் அனைத்தும் செயல்களும் அதில் ஏதும் குறை உண்டா? மன்ன விவசாயிகள் சற்றும் சளைக்காமல் சேற்றில் கால் வைத்தால் தான் சோற்றிலே கை சோற்றில் கை வைக்க முடியும். அப்படி அவங்க சேற்றில கால் வைக்க மறந்துட்டாங்கன்னு வையே என்ன குறைவித்தீர்கள்? மக்கள் அனைவரும் சுபிச்சமாக வாழ்ந்து வருகிறார்கள். மக்கள் என்ன குறை கொடுக்கிறார்கள் என்றால் இந்த தொழிற்சேந்திர மன்னனுக்கு பெண்டாக இந்த காசி மாநகரை ஆட்சி புரிவதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை என்று மக்களும் இயக்கத்தோடு பேசிக் கொள்கிறார்கள். இதுவரை நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் என்ன குறைவித்தார் அவனுக்கு நாம் என்ன குறைவித்தோம்? எனக்கும் என் மாமகள் செம்பக வழிக்கு திருமணம் முடித்து 20 ஆண்டுகளாகி விட்டது. 20 ஆண்டுகளாக போகாத புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை, வணங்காத தெய்வங்களே இல்லை. இப்படியெல்லாம் செய்து கூட அந்த காசி விஸ்வநாதர் நம் மீது கருணை காட்டவில்லை. அமைச்சரே கருணை காட்டவில்லை.
அவற்றை மன்னா பார்க்கிறோம் மக்களும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது என் வயது செண்பகவள்ளி மிக சந்தோஷம் பண்ண ஏன் தாங்கள் இடம் சொல்லாமல் இருந்து தாங்கள் வருத்தம் கொள்ளலாம். நமது மக்களால் ஒன்று சேர வேண்டும், தாங்களும் ஒன்று சேர வேண்டும். அப்பொழுது சொல்லிக் கொள்ளாமல் நம் தற்பாருக்கு வரும் பொழுது அரமனை தாவி பெண்கள் அங்கு இங்குமாக பிரசவத்துக்காக அழைந்து கொண்டவாக இருந்தார்கள். என்ன பண்ணி பார்க்குவார்கள் சென்று வரை என்ன எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு! 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டவன் பிறந்திருக்கின்றான். உமா மகேஸ்வரன் தாயை பிரார்த்தித்து எனக்கு பின் இந்த காட்சி மரகத்தை ஆள்வதற்கு ஒரு ஆண் வரிசை இல்லாமலே போய் ஒரு முடி என்ன கொண்டிருந்தோம். அந்த காட்சி சொன்னால் நம் மீது நம் நாட்டு மக்கள் மீது கருணை காட்டி விட்டான். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அமைச்சரே. மன்னர் பிறந்த நாள் பேசூற்றால் விழுந்து நமது நாட்டுள்ள மாட மாளிகை கூட போவது இன்னும் நமது நாடே மாதிரி தோரணத்தோடு இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. நமது நாட்டில் இருக்கும் கலைகள் கவிகள் ஏழைகள் எல்லோருக்கும் பாடல் அன்னதானம் பூதானம் கோதானம் மாறி மாறி வழங்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. அமைச்சரே மன்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கின்றாரோ? ஆமாண்ணா. கொஞ்சம் பொருட்கள் என் மகனை சென்று பார்த்து மன்னா என் மகனை பார்க்க எவ்வளவு ஆவலுடன் சென்று தாங்கள் தடுத்து நிறுத்திய காரணம் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள். எதற்காக மன்னா தாங்களை ஏன் தடுத்து நிறுத்தினேன் என்றார். தாங்களுக்கும் 20 ஆண்டு காலத்திற்கு முன்பாக குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையினால் தாங்களுக்கோ மகாராணியிற்கோ தனது நாட்டிற்கோ ஏதேனும் பிழி தோஷம் உள்ளதா என்பதை நமது அரண்மனை ஜோதிடர் அழைத்து ஜாதகம் கடித்து விட்டு பின்பு சென்று பார்க்கலாமே. ஆமாம், பிள்ளை பாசத்தில் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்ட பார்த்தாயா? 20 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது. அவன் மறுநாள் எப்படி இருக்கிறது? அவனுக்கு ஏதாவது பிணி தோஷம் இருந்தால் கணித்து பிறகு பார்க்க வேண்டும். அப்படித்தானே? ஆமாண்ணா. அப்படியே நமது அவனை வேண்டிய அழைத்து வரும். ஆகட்டும் தெரியுமோ? 5 மணிக்கு எந்திரிச்சு ஸ்நானம் செஞ்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டியா?
தெரியுமோ? தெரியாது. நீராடிட்டு வரும்டா பிள்ளையார் கோயில பூஜை பண்ணிட்டு நேரம் எங்க பார்த்தாலும் பழுது. ஏண்டா எங்க பார்த்தா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் பழிச்சு எரியுது. என்னன்னு தெரியல, என்ன புரியல. ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறதுக்கு சிறப்பா இருக்குது. என்னன்னு பாப்போம். யாரோ வர மாதிரி தெரியுது. குரங்கு பிறந்த ஐயர் திருமலையில இப்படிதான்டா ஐயரே. வாங்க ஐயரே, ஐயரே ஐயரா கெழுத்தி போற என்ன விஷயம் மன்னரை பார்த்து சாதகம் கணிச்சிடலாம். பன்னிரண்டு நாளி
குழந்தைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. எப்படி குழந்தைக்கு இருந்துச்சு? என்னடா எல்லாம் பச்சை மிளகா தண்ணி புழுக்கு புழுக்குன்னு ஆடிக்கிறேன். குழந்தைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதான் இருந்துச்சு. என்னன்னு பச்சை மிளகா மாதிரி அதுதான்.